வணக்கம் அம்மா அறுசுவை சமையலில் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறது நாட்டுக்கோழி க்ரீன் குழம்பு சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக ரெண்டு கோழி எடுத்துருக்கிறேன். அது என்ன கோழின்னாக்கா சின்ன சின்னதாக தான் இருக்கும் நம்ம நாட்டுக்கோழின்னா. அந்த ரெண்டு கோழியை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, அப்புறம் அதன் பிறகு வந்து இது இஞ்சி பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 சின்ன டீஸ்பூனு, உப்பு சிறிதளவு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு அளவு கொஞ்சம் அரை வேக்காடை நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து என்னென்னாக்கா மல்லி இலையும் புதினா இலையும் 2 பொடி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அதன் பிறகு நமக்கு வந்து தேவைப்படுறது 3 பெரிய வெங்காயம் சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 2 தக்காளி பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பழுத்த மிளகாய் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை பழுத்த மிளகாய் தான் என்கிட்ட இருந்தது, அது ஒரு 4-5 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ டவுன்ஸ்லாம் இருந்தால் போடுங்க, அதில் நான் 1 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நான் இதுலேயே வந்து கோழியில் வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து சேர்த்ததுனால தாய்க்கிறதுக்காக 6-7 பல் பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இஞ்சி வந்து ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன், 2 துண்டு இஞ்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு வந்து தயிர் நான் வந்து 1 கப்பு சின்ன கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் சமைக்கிறதுக்கு. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை மிளகாய் வறுத்தது பொடிச்சு வச்சுருந்தேன், அதில் வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் சரிங்களா. ஸோ பாய்க்கிறதுக்கு அதன் பிறகு மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, அப்புறம் வந்து கசகசா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதன் பிறகு அந்த அன்னாசி பூ 3 பட்டை வந்து 2 பீஸு, அந்த பிரியாணி இலை வந்து 1 இலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 20 மிளகு கிட்ட எடுத்திருக்கேன். கிராம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 கிராம்பு கிட்ட எடுத்துருக்கேன் இது தாளிக்கிறதுக்காக. தேங்காய் வந்து 1 கப் அளவு எடுத்து நான் லைட்டாக வறுத்து அதை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்க போகிறோம், எண்ணெய் தேவையான அளவு நம்ம போட்டுக்க போகிறோம். வாங்க சமைக்கிறத பார்க்கலாம். நான் கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிட்டு இருக்கு. ஸோ தாளிக்கிற பொருள்லாம் நான் ஒன்றா போட்டுறேங்க. இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன், அது நல்லா வதங்கிருச்சு தாளிப்பு. இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன், இது வதங்கி விடுறேன். இப்போ இஞ்சியும் பூண்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுடுறேங்க. இதை பேஸ்ட் ஆக்க வேணாம், ஏன்னாக்கா நம்ம கோழியில் போட்டு வேக வச்சிட்டோம், அதனால இப்படியே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சில பேர் போடுவீங்க, சில பேர் போட மாட்டீங்க. உருளைக்கிழங்குக்கு விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இது நல்லா வதங்கிட்டோங்க. ஓரளவு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறேன். சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டவுன் சிராயும் நம்மளுடைய அந்த பழுத்த மிளகாயும் போட்டுக்கோங்க. பட்டை மிளகாய் பொடிச்சு வச்சுருக்கோம், அது அதே நேரத்தில் சோம்பு தூள் இதெல்லாம் நான் இதில் ஆட் பண்ணுறேங்க. அதன் பிறகு மஞ்சள் பொடி, கரம் மசாலா, நம்மளுடைய கசகசா பொடி அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கனை நம்ம ஆட் பண்ணுறதுல ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். அப்படியே மூடி போட்டோம். பட்டை மிளகாய் வந்து பொறுத்து வச்சு போட்டதுங்களா, அது பத்தலை. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உரப்பு வேணுன்றவங்க உரப்பு போதுன்னா அது போதும், உரப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேணும், அதனால நான் வந்து இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க 1 கப்பு. பார்க்குறதுக்கே நல்லா சுவையாக இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அப்படியே 1-10 நிமிஷம் மூடி வைங்க, அது வேண்டுகிட்டு இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த கோழி வந்து 10 நிமிஷம் வேக விட்டுட்டேன். இப்போ திறந்த பிறகு இப்போ நான் வந்து அந்த
கருவேப்பிலை கொத்தமல்லி அதன் பிறகு புதினா எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா கொதிக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ நான் தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பால், அதாவது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை கிண்டி விட வேண்டியதான். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்களா? சூப்பராகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. இப்போ நீங்கள் எப்பயும் செக் பண்ணிக்கோங்க, அதாவது பார்த்துக்குங்க. உங்களுக்கு போதுமான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நான் இந்த கோழியை அவிச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு போல் இருக்குது, நான் கொஞ்சம் ஊற்றுறேன். அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு திரும்ப மீண்டும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா குழம்பு கொதிச்சு வச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுட்டு இறக்குற வேலை தான், சரிங்களா? ஓகே, நம்ம கருவேப்பிலையை போட போகிறோம். போட்டுட்டு நம்ம அப்படியே எடுக்கிறோம். அம்மா அறுசுவை சமையலில் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்கிறது சிக்கன் கிரீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை செய்திருக்கிறோம். எப்படி இருக்குன்றதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக சுவையாகவும் இருக்கும். நான் போட்ட பொருட்கள்லாம் நீங்கள் தவறாமல் போட்டு பார்த்தீங்க சொன்னாக்கா இது சமைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே வாங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுக்குறவங்க கமெண்ட் கொடுங்க. ஸோ சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட போகலாம்.